அத்தியாயம் நான்கு என் தடைப்பட்ட இமயப் பயணம் ஏதாவது ஒரு சிறு சாக்கு சொல்லிவிட்டு உன் வகுப்பறையை விட்டு வெளியேறு ஒரு குதிரை வண்டியை அமர்த்திக்கொள் என் வீட்டில் உள்ள யாரும் உன்னை பார்க்க முடியாதவாறு சந்தில் நின்றுகொள் இமயமலைக்கு என்னுடன் வருவதற்குத் திட்டமிட்டிருந்த என் உயர்நிலைப் பள்ளி நண்பனான அமர்மித்தருக்கு நான் இறுதியாகக் கொடுத்திருந்த குறிப்புகள் இவை நாங்கள் ஓடிப்போவதற்கு அடுத்த நாளைத் தேர்ந்தெடுத்திருந்தோம் என் தமையன் அனந்தா என் மீது எப்பொழுதும் ஒரு கண் வைத்திருந்தபடியால் முன்னெச்சரிக்கைகள் தேவையாக இருந்தன என் மனதில் தப்பியோடும் எண்ணம் மேலோங்கியவாறு இருக்கிறது என்று சந்தேகித்து அத்திட்டங்களை முறியடிக்க அவன் தீர்மானித்திருந்தான் அந்த தாயத்து ஆன்மீகத்தை ஊக்குவிக்கும் ஒரு பொருளாக என்னுள் அமைதியாக வேலை செய்த வண்ணம் இருந்தது அடிக்கடி என் மனத்திரையில் தோன்றிய என் குருதேவரின் முகத்தை இமயப் பணிச்சாறலுக்கிடையே காண இயலும் என்று நம்பினேன் தந்தை நிரந்தரமாக கல்கத்தாவிற்கு மாற்றப்பட்டதால் குடும்பம் இப்பொழுது கல்கத்தாவில் இருந்தது இந்திய பரம்பரை குடும்ப வழக்கப்படி அனந்தா தன் மனைவியை எங்கள் வீட்டில் வசிப்பதற்கு அழைத்து வந்திருந்தான் அங்கு ஒரு சிறு அறையில் நான் தினசரி தியானத்தில் ஈடுபட்டும் இறைவனை தேடுவதற்கு என் மனத்தை பக்குவப்படுத்திக் கொண்டும் இருந்தேன் நினைவில் என்றும் நிற்கக்கூடிய அந்த அடுத்த நாள் காலை அபசகுணமாக மழையுடன் தொடங்கியது அமருடைய வண்டிச் சக்கரங்களின் சத்தத்தை தெருவில் கேட்டதுமே அவசர அவசரமாக நான் ஒரு கம்பளி ஒரு ஜதை செருப்புகள் ஒன்றிரண்டு அரைக்கச்சைகள் ஒரு ஜபமாலை லாகிரி மகாசயரின் படம் மற்றும் பகவத்கீதையின் ஒரு பிரதி இவைகளை ஒரு மூட்டையாகக் கட்டி மூன்றாவது மாடியிலிருந்த என் அறையின் ஜன்னல் வழியாக வீசி எறிந்தேன் நான் வேகமாக படிகளில் இறங்கி வாசலில் மீன் வாங்கிக் கொண்டிருந்த என் சித்தப்பாவை தாண்டிச் சென்றேன் என்ன பரபரப்பு அவரது பார்வை என் மீது சந்தேகத்துடன் சுழன்றது நான் அவரை நோக்கி எதையும் காட்டிக்கொள்ளாத புன்னகை ஒன்றை வீசிவிட்டு சந்தை நோக்கி நடந்தேன் என் மூட்டையை திரும்ப எடுத்துக்கொண்டு சதித்திட்டத்திற்குரிய எச்சரிக்கையுடன் நான் அமருடன் சேர்ந்து கொண்டேன் நாங்கள் வியாபார மையமாகிய சாந்தினி சவுக்கை நோக்கி வண்டியில் விரைந்தோம் ஆங்கில உடைகளை வாங்குவதற்காக பல மாதங்களாகவே சிற்றுண்டிக்காக கிடைத்த எங்கள் பணத்தை நாங்கள் சேமித்து வைத்திருந்தோம் சாமர்த்தியமான என் அண்ணன் சுலபமாக துப்பறியும் வேலையை செய்துவிடுவான் எனத் தெரிந்து கொண்டு ஐரோப்பிய உடைகளை அணிந்து அவனை ஏமாற்றிவிட நினைத்தோம் ரயில் நிலையத்திற்கு போகும் வழியில் ஜதிந்தா என நான் அழைக்கும் என் ஒன்றுவிட்ட சகோதரன் ஜோதின் கோஷிற்காக நின்றோம் இமயத்திற்குச் சென்று ஆர்வத்துடன் குருவைத் தேடுவதில் புதிதாக மனமாற்றம் பெற்றவன் இவன் நாங்கள் தயாராக வைத்திருந்த புதிய உடைகளை அவன் அணிந்து கொண்டான் நன்கு உருமாறிவிட்டதாக நாங்கள் நம்பினோம் ஓர் ஆழ்ந்த வெற்றி உணர்வு எங்கள் இதயங்களை ஆட்கொண்டது இப்பொழுது நமக்கு வேண்டுவதெல்லாம் கித்தான் காலணிகள்தான் நான் ரப்பர் காலணிகள் விற்கும் கடையை நோக்கி என் தோழர்களை அழைத்துச் சென்றேன் இப்புனித பயணத்தில் மிருகங்களைக் கொல்வதால் மட்டுமே கிடைக்கும் தோலினால் செய்யப்பட்ட எந்தப் பொருளும் வேண்டாம் நான் பகவத்கீதையின் மேலிருந்த தோல் அட்டையையும் ஆங்கிலேய நாட்டில் செய்யப்பட்ட என் தொப்பியின் தோல் பட்டிகளையும் எடுத்தெறிய வழியில் நின்றேன் ரயில் நிலையத்தில் நாங்கள் பர்துவானுக்கு பயணச்சீட்டு வாங்கினோம் அங்கிருந்து இமயத்தின் அடிவாரத்தில் உள்ள ஹரித்வாருக்கு வண்டி மாறுவதாக திட்டமிட்டிருந்தோம் எங்களைப் போலவே புகைவண்டியும் ஓட ஆரம்பித்த பிறகு என் பிரமாதமான எதிர்பார்ப்புகள் சிலவற்றைப் பற்றிக் கூறினேன் சற்றே நினைத்துப் பாருங்கள் நான் உணர்ச்சியுடன் கூறினேன் குருமார்களால் நாம் உபதேசிக்கப்படுவோம் பேரண்ட உணர்வின் பரவச நிலையை நாம் அனுபவிப்போம் இமயமலையின் காட்டு விலங்குகள் நம் அருகில் சாதுவாக வந்து நிற்கும் அளவிற்கு நம் உடலின் காந்த சக்தி பெருகும் புலிகளெல்லாம் சாதுவான பூனைகளைப் போன்று நம் அன்பு வருடுதலுக்கு காத்து நிற்கும் நடக்கக்கூடிய ஒரு காட்சியை உருவகமாகவும் யதார்த்தமாகவும் சித்தரித்து மெய்மறக்கச் செய்யும் என்று நினைத்து நான் கூறிய இக்குறிப்பு அமரிடமிருந்து உற்சாகமானதொரு புன்னகையை வருவித்தது ஆனால் ஜதிந்தா தன் பார்வையை திருப்பி ஜன்னல் வழியாக ஓடிச் சென்று கொண்டிருக்கும் காட்சிகளைக் காண்பதில் செலுத்தினான் பணத்தை மூன்று பாகங்களாக பிரித்துக் கொள்ளலாம் ஜதிந்தா இந்த யோசனையுடன் தன் நீண்ட மௌனத்தை கலைத்தான் பர்த்வானில் நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியே நம் பயணச்சீட்டை வாங்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் மூவரும் ஒன்றாக வீட்டை விட்டு ஓடுகிறோம் என்பதை ரயில் நிலையத்தில் யாரும் ஊகிக்க முடியாது நான் சந்தேகப்படாமல் ஒப்புக்கொண்டேன் அந்த இப்பொழுதில் எங்கள் ரயில் வண்டி பர்த்வானில் நின்றது ஜெதீந்தா பயணச்சீட்டு அலுவலகத்திற்குள் நுழைந்தான் அமரும் நானும் பிளாட்வாரத்தில் அமர்ந்திருந்தோம் நாங்கள் பதினைந்து நிமிடங்கள் காத்திருந்த பிறகு விசாரித்ததில் பயனொன்றுமில்லை எல்லா பக்கங்களிலும் பயத்தின் அவசரத்துடன் அவன் பெயரை கூவி அழைத்தோம் ஆனால் அவனோ அச்சிறிய நிலையத்தை சுற்றியிருந்த முன்பின் தெரியாத இருண்ட சூழலில் விட்டிருந்தான் நான் முழுமையாக சோர்ந்து அதிர்ச்சியில் ஒருவிதமான உணர்வு மறத்துப் போன நிலையிலிருந்தேன் இந்த மனச்சோர்வு தரும் சம்பவத்திற்கு இறைவன் ஏன் சம்மதித்தார் நான் மிக கவனத்துடன் ஏற்பாடு செய்த இறைவனைத் தேடும் என் முதல் அன்பு பயணம் கொடூரமாகப் பாழ்படுத்தப்பட்டது அமர் நாம் வீடு திரும்ப வேண்டும் நான் ஒரு குழந்தையைப் போல அழுது கொண்டிருந்தேன் ஜதிந்தாவின் உணர்ச்சியற்ற பிரிவு ஓர் தான் இந்தப் பயணம் தோல்வியில்தான் முடியும் இறைவனிடம் உனக்கு உள்ள அன்பு இவ்வளவுதானா நம்பிக்கை துரோகியான நண்பன் மூலம் ஏற்பட்ட ஒரு சிறு சோதனையை உன்னால் தாங்க முடியாதா தெய்வ சோதனை என்று அமர் குறிப்பிட்டதும் நான் என் மனத்தை திடப்படுத்திக் கொண்டேன் நாங்கள் பெயர் பெற்ற பர்த்வான் இனிப்பு பண்டங்களான சீதா போக் சூர் ஆகியவைகளை உண்டு பசியாறினோம் சில மணி நேரங்களுக்குப் பிறகு பரேலி வழியாக ஹரித்வாருக்கு ரயில் ஏறினோம் மறுநாள் முகல் சராயில் ரயில் மாறி நாங்கள் பிளாட்பாரத்தில் காத்திருக்கும் பொழுது மிக முக்கியமானதொரு செய்தியைப் பற்றி விவாதித்தோம் அமர் வெகு சீக்கிரத்தில் நாம் ரயில்வே அதிகாரிகளால் துருவி விசாரிக்கப்படுவோம் என் அண்ணனின் மதிநுட்பத்தை நான் குறைத்து மதிப்பிடவில்லை விளைவு எதுவாயினும் சரி நான் பொய் மாட்டேன் முகுந்தா நான் உன்னை கேட்பதெல்லாம் நீ சும்மா இரு என்பதுதான் நான் பேசும்பொழுது பரிகசிக்கவோ சிரிக்கவோ கூடாது இந்த சமயத்தில் ஓர் ஐரோப்பிய நிலைய அதிகாரி என்னிடம் வந்தார் அவர் தன் கையில் ஒரு தந்தியை வைத்துக் கொண்டு அசைத்ததும் நான் அதிலுள்ள செய்தியை உடனே கிரகித்துக் கொண்டேன் நீ கொண்டு வீட்டை விட்டு ஓடி விட்டாயா இல்லையே அவருடைய கேள்வி அமைந்த விதத்தினால் தீர்மானமாக பதில் கூற வழிகடைத்தது பற்றி எனக்கு மிக்க மகிழ்ச்சி என்னுடைய முறையல்லாத நடத்தைக்கு என் கோபம் காரணமல்ல ஆன்மீக வேட்கைதான் காரணம் என்பதை நான் அறிவேன் பிறகு அந்த அதிகாரி அமர்பக்கம் திரும்பினார் அவ்விருவர்களுக்கிடையே தொடர்ந்த சாமர்த்தியமான உரையாடலை கேட்டு சிரிக்காமல் ஏற்கனவே செய்து கொண்ட ஆலோசனையின்படி என்னை கட்டுப்படுத்திக் கொள்வது மிகவும் கடினமாகிவிட்டது மூன்றாவது பையன் எங்கே அவர் தன் குரலில் முழு அதிகாரத்தையும் செலுத்தி பேசினார் சொல் உண்மையைச் சொல் ஐயா நீங்கள் மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பதைக் காண்கிறேன் இங்கே நாங்கள் இருவர்தான் என்பது உங்களுக்கு தெரியவில்லையா அமர் துடுக்காய் புன்முறுவல் செய்தான் மூன்றாவது பையனை வரவழைக்க நான் மந்திரவாதி இல்லையே என்றான் அமர் அந்த அதிகாரி இந்த அதிகப் பிரசங்கித்தனமான பதிலை கேட்டு கொஞ்சம் சங்கடமடைந்தது தெரிந்தது அவர் வேறுவிதமாக தன் தாக்குதலை தொடுத்தார் உன் பெயர் என்ன என்னை தாமஸ் என்று கூப்பிடுவார்கள் நான் ஓர் ஆங்கிலேய தாய்க்கும் கிறிஸ்துவராக மதம் மாறிய இந்திய தந்தைக்கும் மகனாக பிறந்தவன் உன் நண்பனின் பெயரன் நான் அவனை தாம்சன் என அழைப்பேன் இதற்குள் நான் உள்ளே அடக்கிக் கொண்டிருந்த சிரிப்பு அதன் உச்சநிலையை எட்டிவிட்டது தெய்வாதீனமாக அப்பொழுது புறப்படுவதற்குரிய வண்டியின் கூவலொலி கேட்கவே நான் சொல்லிக்கொள்ளாமல் ரயிலை நோக்கி ஓடினேன் அமர் அந்த அதிகாரியுடன் பின்தொடர்ந்து வந்தான் அவர் எங்களை நம்பியதுடன் எங்களை ஐரோப்பியர்கள் அமரும் பெட்டியில் ஏற்றிவிடும் அளவுக்கு உதவ முன்வந்தார் பாதி ஆங்கிலேய பையன்கள் இருவர் இந்தியர்களுக்கான பெட்டியில் பயணம் செய்வது உண்மையில் அவருக்கு சங்கடமாக இருந்தது போலும் அவர் மரியாதையுடன் வெளியேறியதும் நான் இருக்கையில் சாய்ந்து விழுந்து விழுந்து சிரித்தேன் ஒரு முதிர்ந்த ஐரோப்பிய அதிகாரியை ஏமாற்றி சமாளித்த உவகை மிக்க திருப்தி அமரின் முகத்தில் தெரிந்தது பிளாட்பாரத்தில் என் அண்ணன் அனந்தாவிடமிருந்து வந்திருந்த அந்த தந்தியை நான் சாமர்த்தியமாக அறிந்து கொண்டேன் அந்த தந்தி பின்வருமாறு ஐரோப்பிய உடையில் மூன்று வங்காள பையன்கள் வீட்டிலிருந்து ஓடி மொகல்சராய் வழியாக ஹரித்வாருக்குச் சென்று கொண்டிருக்கிறார்கள் நான் வரும் வரையில் தயவு செய்து அவர்களை நிறுத்தி வைக்கவும் உங்கள் உதவிக்கு நல்ல வெகுமதி கிடைக்கும் அமர் உன் குறிப்புகளுடன் கூடிய ரயில் அட்டவணையை வீட்டில் வைக்க வேண்டாம் என்று நான் உனக்கு கூறியிருந்தேனே அவனை குற்றம் சாட்டும் வகையில் நான் நோக்கினேன் என் தமையன் அவைகளை ஒன்றை பார்த்திருக்க வேண்டும் என் நண்பன் குற்ற உணர்வுடன் நான் கூறியதை ஆமோதித்தான் நாங்கள் பரேலியில் சற்று நின்றோம் அங்கு துவாரகா பிரசாத் அனந்தாவிடமிருந்து வந்த தந்தியுடன் எங்களுக்காகக் காத்திருந்தான் துவாரகா துணிவுடன் எங்களை நிறுத்த முற்பட்டான் நாங்கள் வெறுமனே வீட்டை விட்டு ஓடி வரவில்லை என்பதை அவன் நம்பும்படி எடுத்துரைத்தேன் சென்ற தடவையைப் போலவே இமயத்திற்கு என்னுடன் வரும்படி நான் விடுத்த அழைப்பை ஏற்க துவாரகா மறுத்துவிட்டான் அன்று இரவு ஒரு ரயில் நிலையத்தில் எங்கள் வண்டி நின்ற பொழுது நான் அரை தூக்கத்திலிருந்தேன் அமர் இன்னொரு அதிகாரியால் விசாரிப்பதற்காக எழுப்பப்பட்டான் அவர் கூட தாமஸ் தாம்சன் என்ற கலப்பு பெயர்களின் கவர்ச்சியால் மயங்கிவிட்டார் ரயில் வண்டி வெற்றியுடன் எங்களை அதிகாலையில் ஹரித்வாரில் கொண்டு சேர்த்தது தூரத்தில் கம்பீரமாக தெரிந்த மலைச்சிகரங்கள் எங்களை அழைப்பதைப் போன்று உயர்ந்து நின்றன நாங்கள் ரயில் நிலையத்தை விட்டு அவசரமாக வெளியேறி நகரத்தின் சுதந்திரமான கும்பலில் கலந்துவிட்டோம் அனந்தா எப்படியோ எங்களது ஐரோப்பிய மாறுவேடத்தை ஊடுருவி விட்டதால் எங்கள் முதல் வேலையானது தேசிய உடைக்கு மாறியதுதான் எனினும் எங்களை பிடித்து விடுவார்கள் என்ற உள்ளுணர்வில் என் மனம் கனத்தது ஹரித்வாரை விட்டு உடனே செல்வதுதான் நல்லது எனத் தோன்றியதால் வடக்கு நோக்கி எண்ணற்ற மகான்களின் திருவடிகளால் புனிதமடைந்த ரிஷிகேஷத்தை அடைவதற்கு பயணச்சீட்டுகள் வாங்கினோம் நான் வண்டியில் ஏறிவிட்டேன் அமர் பிளாட்பாரத்தில் சிறிது தாமதித்தான் ஒரு போலீஸ்காரரிடமிருந்து வந்த ஓர் அதட்டல் அவனைச் சட்டென்று நிறுத்தியது அழையாத காப்பாளராக அந்த அதிகாரி என்னையும் அமரையும் காவல் நிலையத்தின் கட்டிடத்திற்குள் இட்டுச் சென்று எங்களிடம் இருந்த பணத்தை எடுத்து வைத்துக் கொண்டார் அவர் என் அண்ணன் வரும் எங்களுக்கு மரியாதையுடன் விளக்கினார் வீட்டை விட்டு ஓடிவந்த இந்த பையன்களின் குறிக்கோள் இமயமலை என்று அறிந்ததும் அந்த அதிகாரி விசித்திரமான கதை ஒன்றைக் கூறினார் நீங்கள் மகான்களைப் பற்றி பைத்தியமாக இருப்பதைக் காண்கிறேன் நேற்று நான் கண்ட தெய்வீக மனிதரைவிடப் பெரியவர் எவரையும் உங்களால் காணவே முடியாது என்னுடன் பணியாற்றும் ஓர் அதிகாரியும் நானும் அவரை ஐந்து நாட்களுக்கு முன்னால் கண்டோம் நாங்கள் தீவிரமாக ஒரு கொலையாளியைத் தேடியவாறு கங்கைக்கரையில் ரோந்து வந்தோம் அவனை உயிருடனோ அல்லது பிணமாகவோ பிடிக்க வேண்டுமென்று எங்களுக்கு உத்தரவு யாத்திரிகர்களைக் கொள்ளையடிப்பதற்காக அவன் ஒரு சாது வேடத்தில் திரிவதாகத் தெரிந்தது எங்களுக்கு சிறிது முன்னால் சென்று கொண்டிருந்த ஓர் உருவம் அந்த குற்றவாளியின் அங்க அடையாளங்களைக் கொண்டு இருந்தாற்போல் தோன்றியது நாங்கள் நிற்கும்படி விடுத்த கட்டளையை அவர் கண்டுகொள்ளவில்லை அவரை பிடிப்பதற்கு நாங்கள் ஓடினோம் அவரது பின்புறத்தை நெருங்கியதும் நான் என் கோடாரியை பலமாக வீசினேன் அம்மனிதரின் வலது கை வெட்டுப்பட்டு கிட்டத்தட்ட விழுந்துவிடும் தருவாயிலிருந்தது எவ்வித கூச்சல் இல்லாமலும் அந்த பயங்கரமான காயத்தை திரும்பிக் கூட பார்க்காமலும் அந்த அந்நியர் மிக ஆச்சரியமான வகையில் தன் வேகமான நடையைத் இருந்தார் நாங்கள் அவர் முன்பு சென்று குதித்ததும் அவர் நிதானமாகக் கூறினார் நீங்கள் தேடும் கொலையாளி நானல்ல அல்ல தெய்வீகத் தோற்றம் கொண்ட ஒரு முனிவரை நான் படுகாயப்படுத்திவிட்டதைக் கண்டு வருந்தினேன் நெடுஞ்சான் கிடையாக அவர் காலில் விழுந்து என்னை மன்னிக்கும்படி வேண்டினேன் ஏராளமாகக் கொட்டிக் கொண்டிருந்த ரத்தத்தை தடுத்து நிறுத்த என் தலைப்பாகை துணியைக் கொடுத்தேன் மகனே நீ செய்த தவறு புரிந்து கொள்ளக்கூடியதுதான் அந்த ஞானி என்னை கருணையுடன் நோக்கினார் நீ சென்று வா உன்னை நிந்தித்துக் கொள்ளாதே அன்பே உருவமான தெய்வத்தாய் என்னைக் காத்து வருகிறாள் ஆடிக்கொண்டிருந்த அந்த அந்தக் கையை துண்டிக்கப்பட்ட இடத்தில் அவர் பொருத்தியதும் ஆகா அது அப்படியே ஒட்டிக்கொண்டது கொட்டிய ரத்தமும் விளக்க முடியாத வகையில் நின்றது இன்னும் மூன்று நாள் கழித்து அந்த மரத்தடியில் என்னை வந்து பார் நான் முழுவதும் குணமாகிவிட்டதைக் காண்பாய் பின் உனக்கு துக்கம் மறைந்துவிடும் என்றார் நேற்று என் சகோதர அதிகாரியும் நானும் மிகுந்த ஆவலுடன் குறிப்பிட்ட அம்மரத்தடிக்குச் சென்றோம் அங்கே இருந்த அந்த சாது அவரது கையை சோதித்துப் பார்க்க எங்களை அனுமதித்தார் அங்கு வடுவோ காயம்பட்ட அடையாளமோ இல்லை நான் ரிஷிகேசம் வழியாக இமயத்தின் தனிமையை நாடிச் செல்கிறேன் அந்த சாது எங்களுக்கு ஆசி கூறி உடனே புறப்பட்டார் அவருடைய புனிதத் தன்மையினால் என் வாழ்வு உயர்ந்ததாக உணர்கிறேன் அந்த அதிகாரி பக்தி கலந்த ஆச்சரியத்துடன் கதையை முடித்தார் அவரது அனுபவம் அவரை வழக்கத்தை விட அதிகமாக நிகழ வைத்திருந்தது ஒரு கம்பீரமான சைகையுடன் அவர் அச்செய்தி வெளியாகியிருந்த பத்திரிகைத் துண்டை என்னிடம் கொடுத்தார் பரபரப்பான செய்திகளை திரித்துக் கூறும் பத்திரிகைகளுக்குரிய பாணியில் அப்பத்திரிகையின் நிருபர் அச்செய்தியை சற்று மிகைப்படுத்தியே இருந்தார் சாதுவின் தலையே துண்டிக்கப்பட்டது போல அந்த செய்தி வெளியாகியிருந்தது அமரும் நானும் தன்னை துன்புறுத்தியவனை கிறிஸ்துவைப் போன்று மன்னிக்கும் தன்மை வடைத்த அப்பெரிய யோகியை பார்க்க முடியாமல் போய்விட்டதே என்று வருந்தினோம் இந்தியா சென்ற இரண்டு நூற்றாண்டுகளாக பொருட்செல்வத்தில் எழையாக இருந்தாலும் அள்ள அள்ள குறையாத அருட்செல்வத்தை இன்றும் பெற்றுதான் உள்ளது இந்த போலீஸ்காரரைப் போன்று சாதாரண உலக வாழ்க்கையில் ஈடுபட்ட மனிதர்கள் கூட எப்பொழுதாவது ஆன்மீகத்தின் சிகரங்களை சந்தித்துவிட முடிகிறது அவருடைய அதிசயமான கதையினால் எங்கள் அலுப்பைப் போக்கியதற்கு அந்த அதிகாரிக்கு நன்றி கூறினோம் அவர் எங்களைவிட அதிர்ஷ்டசாலி என்பதை அவர் குறிப்பிட்டிருக்கலாம் எவ்வித முயற்சியும் இன்றியே தெய்வீக ஒளி பெற்ற ஒரு மகானை அவரால் சந்திக்க முடிந்தது எங்களுடைய தீவிரமான நாட்டம் ஒரு குருவின் திருவடிகளை அடையாமல் வன்மையான ஒரு போலீஸ் நிலையத்தில் முடிந்தது இமயத்திற்கு மிக அருகில் இருந்தும் நாங்கள் பிடிபட்டு விட்டதால் எவ்வளவு தூரத்தில் இருந்தோம் சுதந்திரத்தை நாடும் எனது அவா இருமடங்காகிவிட்டது என்று அமரிடம் கூறினேன் சந்தர்ப்பம் கிடைத்ததும் நழுவிவிடலாம் நாம் புனிதமான ரிஷிகேசத்திற்கு நடந்தே செல்லலாம் நான் ஊக்கமூட்டும் வகையில் புன்முறுவல் செய்தேன் ஆனால் பலமான ஆதாரமாயிருந்த எங்கள் பணம் எங்களிடமிருந்து பறிக்கப்பட்டதால் என் தோழன் நம்பிக்கை இழந்தவனாகிவிட்டான் நாம் இந்த ஆபத்தான காட்டுப் பிரதேசங்களில் நடக்கத் தொடங்கினால் நாம் மகான்கள் வசிக்கும் இடத்திற்கு பதிலாக புலிகளின் வயிற்றுக்குள் தான் சென்று முடிவோம் அனந்தாவும் அமரின் சகோதரனும் மூன்று நாட்கள் கழித்து வந்து சேர்ந்தனர் அமர் தன் சகோதரனை பாசம் கலந்த நிம்மதியுடன் வரவேற்றான் நான் சமாதானமடையவில்லை அனந்தாவிற்கு என்னிடமிருந்து கடுமையான வசை சொற்களைத் தவிர வேறெதுவும் கிடைக்கவில்லை உன் உணர்ச்சியை நான் புரிந்து கொள்கிறேன் என் அண்ணன் ஆறுதலாக மொழிந்தான் நான் உன்னிடம் கேட்பதெல்லாம் நீ என்னுடன் காசிக்கு வந்து ஒரு முனிவரை சந்திக்க வேண்டும் பிறகு கல்கத்தாவிற்கு வந்து மிகுந்த துக்கத்தோடு இருக்கும் நம் தந்தையுடன் சில நாட்கள் தங்க வேண்டும் பிறகு நீ இங்கே உன் குருவை தேடுவதை மறுபடி தொடங்கலாம் அமர் இச்சமயத்தில் எங்கள் உரையாடலில் குறுக்கிட்டு திரும்பவும் என்னுடன் ஹரித்வாருக்குச் செல்வதில் அவனுக்கு விருப்பம் இல்லை என்பதை தெரிவித்தான் அவன் இதமான குடும்ப சூழ்நிலையை அனுபவித்துக் கொண்டிருந்தான் ஆனால் என் குருவை தேடுவதை என்றும் நான் விடமாட்டேன் என்பதை நான் அறிந்திருந்தேன் எங்கள் குழு வாரணாசிக்கு ரயில் ஏறியது அங்கு எனது பிரார்த்தனைக்கு ஒப்பற்ற உடனடியான பதில் கிடைத்தது அனந்தா ஒரு சாமர்த்தியமான திட்டத்தை ஏற்கனவே தீட்டியிருந்தான் என்னை ஹரித்வாரில் சந்திப்பதற்கு முன்பே அவன் வாரணாசியில் இறங்கி வேத சாஸ்திரங்களில் விற்பன்னரான ஒருவருடன் பேசி அவரை நான் சந்திக்க ஏற்பாடு செய்திருந்தான் அந்த பண்டிதரும் அவர் மகனும் கூட சந்நியாசி ஆகாமல் என்னை தடுக்க முயல்வதாக அனந்தாவிற்கு உறுதி கூறியிருந்தனர் அனந்தா என்னை அவர்கள் வீட்டிற்கு அழைத்துச் சென்றான் அவருடைய மகன் உணர்ச்சி பொங்கும் மன இயல்பு கொண்ட இளைஞன் என்னை முன்வாசலிலேயே வரவேற்றான் அவன் என்னை நீண்டதொரு தத்துவ விவாதத்தில் ஈடுபடுத்தினான் என் வருங்காலத்தைப் பற்றிக் கூறக்கூடிய ஆற்றல் தனக்கிருப்பதாகக் கூறிய அவன் சந்நியாசியாக வேண்டும் என்ற என் எண்ணத்தை புறக்கணித்தான் நீ உன் சாதாரண பொறுப்புகளை தட்டிக் கழிப்பதிலேயே உறுதியாக நின்றால் தொடர்ந்து துரதிஷ்டங்களையே சந்திப்பாய் இறைவனை அடைய முடியாது உலக அனுபவங்கள் இல்லாமல் உன்னால் பழைய கர்ம வினைகளை களைய முடியாது இதற்கு பதிலாக பகவத்கீதையின் அழிவற்ற சொற்கள் என் வாயிலிருந்து வெளிவந்தன கேடு மிகவுடையோனும் வேறு ஒன்றையும் எண்ணாது என்னை தியானிப்பானானால் அவன் கடந்த கால தீய வினைகளின் விளைவுகளை சீக்கிரமே கழித்து விடுகிறான் விரைவில் அவன் அறவாளன் ஆகிறான் நித்திய சாந்தியையும் அடைகிறான் குந்தியின் புதல்வா என் பக்தன் நாசமடைவதில்லை என்று நிச்சயமாக அறிக ஆனால் அந்த இளைஞனின் ஆற்றல் வாய்ந்த முன்னறிவிப்புகள் என் நம்பிக்கையை சற்று அசைக்கவே செய்தன என் இதயத்தின் முழு ஆர்வத்துடன் அமைதியாக இறைவனை வேண்டினேன் என் குழப்பத்தை நீக்கி இங்கேயே இப்பொழுதே எனக்கு பதில் கூறுவாயாக நான் துறவியாக வாழ்வதை நீ விரும்புகிறாயா அல்லது உலக வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டுமா அந்த பண்டிதரின் வீட்டு வாசலின் வெளியே மிக உயர்ந்த தகைமையை வெளிப்படுத்தும் முகமுடைய ஒரு சாது நின்று கொண்டிருப்பதைக் கண்டேன் நிச்சயமாக எனக்கும் ஞான திருஷ்டி உடையவன் என்று தன்னை கூறிக்கொண்டவனுக்கும் இடையே நடந்த தத்துவ ரீதியான உரையாடலை அவர் கேட்டிருக்க வேண்டும் ஏனெனில் அந்த புதிய மனிதர் என்னை தன்னருகே அழைத்தார் அவருடைய சாந்தமான கண்களிலிருந்து மகத்தான சக்தி பாய்வதை நான் உணர்ந்தேன் மகனே அந்த அறிவிலியின் பேச்சைக் கேளாதே உன் பிரார்த்தனைக் கிணங்கி இறைவன் இப்பிறவியில் உன் வாழ்வு ஒரு துறவியின் வாழ்வாகத்தான் இருக்கும் என்பதை என் மூலமாக உனக்கு உறுதியாகக் கூறச் சொல்கிறார் ஆச்சரியத்துடனும் நன்றியுடனும் இந்த உறுதியான செய்தியைக் கேட்டு நான் மகிழ்ச்சியுடன் புன்னகைத்தேன் அம்மனிதனிடமிருந்து வா அந்த அறிவிலி வெளிமுற்றத்திலிருந்த என்னை அழைத்தபடி அழைத்தபடியிருந்தான் எனக்கு வழிகாட்டிய அந்த சாது கையை உயர்த்தி என்னை ஆசிர்வதித்துவிட்டு மெதுவாக அவ்விடத்தை விட்டு அகன்று அகன்றுவிட்டார் நீ எவ்வளவு பைத்தியமோ அந்த சாதுவும் அந்த அளவிற்கு பைத்தியம்தான் இந்த அழகான சொற்களை திருவாய் மலர்ந்தருளியவர் தலைநரைத்த அந்த முதிய பண்டிதர் அவரும் அவரது மகனும் என்னை அழாக்குறையாக நோக்கினர் அவரும் தெளிவற்ற வகையில் கடவுளை தேடி வீட்டை விட்டு ஓடிப்போனவர்தான் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றார் நான் வேறுபக்கம் திரும்பிக் கொண்டே நான் இவர்களுடன் இனி எதுவும் பேசப்போவதில்லை என்று அனந்தாவிடம் குறிப்பிட்டேன் உற்சாகமிழந்த அண்ணனும் உடனே புறப்படுவதற்கு சம்மதித்தான் நாங்கள் விரைவிலேயே கல்கத்தாவிற்கு ரயிலேறினோம் ஐயா துப்பறிபவரே நான் இரண்டு நண்பர்களுடன் ஓடிவிட்டேன் என்பதை எப்படி கண்டுபிடித்தீர்கள் எங்கள் வீட்டை நோக்கி திரும்புகையில் என்னுடைய துடிப்புள்ள ஆர்வத்தை நான் அனந்தாவிடம் வெளிப்படுத்தினேன் அவன் குறும்பு புன்னகை புரிந்தான் உன் பள்ளிக்கூடத்தில் வகுப்பை விட்டு வெளியேறிய அமர் திரும்ப வரவில்லை என அறிந்தேன் நான் மறுநாள் அவன் வீட்டிற்குச் சென்று அடையாளம் இடப்பட்ட ஓர் அட்டவணையைக் கண்டுபிடித்தேன் அப்பொழுதுதான் வண்டியில் வெளியே செல்லவிருந்த அமரின் தகப்பனார் வண்டிக்காரனுடன் பேசிக் கொண்டிருந்தார் இன்று என் மகன் என்னுடன் பள்ளிக்கூடத்திற்கு வரமாட்டான் அவன் எங்கோ மறைந்து விட்டான் என்று அவர் புலம்பினார் நான் மற்றொரு வண்டிக்காரனிடமிருந்து உங்கள் மகன் இரண்டு பையன்களுடன் ஐரோப்பிய உடையில் ஹவுரா ரயில் நிலையத்தில் வண்டி ஏறியதாக கேள்விப்பட்டேன் என்றான் அந்த வண்டிக்காரன் அவர்கள் தாங்கள் அணிந்திருந்த தோல் காலணிகளை அவர்களது வண்டிக்காரனுக்கு பரிசாகத் தந்துவிட்டார்களாம் இப்படியாக எனக்கு மூன்று தடயங்கள் கிடைத்தன அட்டவணை மூன்று பையன்கள் ஐரோப்பிய உடை நான் அனந்தா கூறியவற்றை சிரிப்பும் எரிச்சலும் கலந்தவாறு கேட்டுக்கொண்டிருந்தேன் வண்டிக்காரனுக்கு காட்டிய எங்களது தாராள மனப்பான்மை சிறிது தகுதியற்றதே அமர் அட்டவணையில் கீழ்கோடிட்டிருந்த எல்லா நகரங்களிலும் உள்ள ரயில் நிலைய அதிகாரிகளுக்கும் தந்தி கொடுக்க விரைந்தேன் அவன் பரேலியை குறித்து வைத்திருந்தான் அதலால் அங்கு உன் நண்பன் துவாரகாவிற்கு தந்தி கொடுத்தேன் கல்கத்தாவில் நமது அக்கம்பக்கத்தில் விசாரித்ததில் நம் ஒன்றுவிட்ட சகோதரன் ஜதிந்தா ஒருநாள் இரவு மட்டும் காணாமல் இருந்து மறுநாள் காலை ஐரோப்பிய உடையில் திரும்பியதை அறிந்தேன் நான் அவனை தேடிக் கண்டுபிடித்து வீட்டிற்கு இரவு உணவு சாப்பிட வருமாறு அழைத்தேன் என் நட்புணர்வைக் கண்டு எந்த தயக்கமுமின்றி அவன் வர ஒப்புக்கொண்டான் வழியில் எந்த சந்தேகமும் கொள்வதற்கு முன்னால் நான் அவனை ஒரு போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றேன் அங்கு எனது முன்னேற்பாட்டின்படி பயங்கர தோற்றமுடைய பல அதிகாரிகள் அவனை சூழ்ந்து கொண்டார்கள் அவர்களுடைய கடுமையான பார்வையால் ஜதிந்தா அவனுடைய ரகசியமான நடவடிக்கையை விளக்க ஒப்புக்கொண்டான் நான் இமயமலைக்கு ஆன்மீக உணர்வின் கிளர்ச்சியுடன் புறப்பட்டேன் மகான்களை தரிசிக்கும் ஆவலான உற்சாகம் என்னுள் நிறைந்திருந்தது ஆனால் முகுந்தன் நாம் இமயமலை குகைகளில் பரவசத்தில் ஆழ்ந்திருக்கும் பொழுது புலிகள் பழகிய பூனைகளைப் போல ஆடாமல் அசையாமல் நம்மைச் சுற்றி அமர்ந்திருக்கும் என்று சொன்னதுதான் தாமதம் என் உணர்வுகள் உறைந்தன என் நெற்றியில் வியர்வை துளிர்க்கத் தொடங்கியது நான் எண்ணினேன் பிறகென்ன கொடிய இயல்புடைய புலிகள் எங்களது ஆன்மீக பரவசத்தால் மாற்றப்படாவிட்டால் அவைகள் வீட்டுப் போனைகளைப் போல் அன்பு செலுத்துமா நான் என் மனக்கண்ணில் என்னை ஏற்கனவே ஏதோ ஒரு புலியின் வயிற்றில் கட்டாயக் குடியிருப்பாளனாகக் காணத் தொடங்கினேன் அதுவும் என் முழு உடலுடன் உடனே உள்ளே போகாமல் தவணை முறையில் அங்கமங்கமாக ஜதிந்தா மறைந்ததில் எனக்கு இருந்த கோபம் இப்போது சிரிப்பில் மறைந்தது ரயிலில் என் அண்ணன் தந்த விளக்கத்தினால் எனக்கு ஏற்பட்ட சிரிப்பும் வேடிக்கையும் அவன் எனக்கு கொடுத்த வேதனைக்கெல்லாம் மருந்தாயிற்று அத்துடன் எனக்கு ஏற்பட்ட ஒரு சிறு திருப்தியையும் நான் ஒப்புக்கொள்ள வேண்டும் ஜதிந்தாவும் போலீஸ் பிடியிலிருந்து தப்பவில்லை என்பதுதான் அது அனந்தா நீ பிறவியிலேயே மோப்பம் பிடிக்கும் வேட்டை நாயை போன்றவன் வேடிக்கையுடன் கூடிய என் பார்வையில் சிறிது எரிச்சல் இல்லாமல் போகவில்லை நான் முதலில் நினைத்தபடி அவன் துரோக எண்ணத்தினாலன்றி தற்காப்பு உணர்ச்சியினால்தான் செயல்பட்டான் என்பதில் எனக்கு மகிழ்ச்சி என்று ஜதீந்தாவிடம் சொல்லப்போகிறேன் என்றேன் கல்கத்தா வீட்டில் என் தந்தை உருக்கமுடன் உயர்நிலை பள்ளிப் படிப்பு முடியும் வரையிலாவது இம்மாதிரி அலையும் என் கால்களுக்கு தடையிட வேண்டிக் கொண்டார் நான் அங்கு இல்லாதிருந்தபொழுது அவர் மிகுந்த அன்புடன் ஒரு திட்டம் தீட்டியிருந்தார் சுவாமி கேவலானந்தர் என்ற மகானான ஒரு பண்டிதரை தினமும் வீட்டிற்கு வரும்படி ஏற்பாடு செய்திருந்தார் அந்த முனிவர் உனக்கு சமஸ்கிருத ஆசிரியராக இருப்பார் என்று என் தந்தை நம்பிக்கையுடன் அறிவித்தார் என் தெய்வீக வேட்கையை ஓர் அறிவாளியான தத்துவ ஆசிரியரின் அறிவுரையினால் திருப்தி செய்யலாம் என என் தந்தை நம்பினார் ஆனால் இந்த ஏற்பாடு நுட்பமாக வேறு திசையில் திரும்பியது என் புது ஆசிரியர் அறிவுபூர்வமான வறண்ட தத்துவங்களை எனக்கு போதிப்பதிலிருந்து விலகி இறைவனை அடையும் சீரிய லட்சியமான தழலை விசிறிவிட்டார் கேவலானந்தர் லாகிரி மகாசயரின் ஒரு உயர்ந்த சீடர் என்பது தந்தைக்குத் தெரியாது அந்த ஒப்புயர்வற்ற குருதேவருக்கு ஆயிரக்கணக்கான சீடர்கள் இருந்தார்கள் இச்சீடர்கள் அவருடைய தெய்வீக காந்த ஒளியினை தடுக்க முடியாமல் அமைதியாக ஈர்க்கப்பட்டவர்கள் லாகிரி மகாசயர் கேவலானந்தரை ரிஷி அல்லது ஒளிபெற்ற முனிவர் என்றே குறிப்பிடுவார் என்பதை பின்னர் நான் அறிந்து கொண்டேன் என் ஆசிரியனின் அழகான முகத்தை அடர்ந்த குழற்கற்றைகள் அலங்கரித்தன அவரது கருவிழிகள் கபடம் ஏதுமின்றி ஒரு குழந்தையினுடையதைப் போன்ற தெளிவுடன் இருந்தன அவரது மெல்லிய உடலின் ஒவ்வொரு அசைவும் ஒரு தீர்மானமான நிதானத்துடன் கூடியிருந்தது என்றும் அன்புடனும் கனிவுடனும் அவர் எல்லையற்ற உணர்வு நிலையில் உறுதியுடன் நிலைத்திருந்தார் நாங்கள் ஒன்றாக இருந்த பல மணி நேரங்கள் ஆழ்ந்த கிரியா தியானத்தில் கழிந்தன கேவலானந்தர் புராதன சாத்திரங்கள் அல்லது புனிதமான நூல்களில் விற்பன்னர் அவரது ஆழ்ந்த ஞானம் அவருக்கு சாஸ்திரி மகாசயர் என்ற பட்டத்தை அளித்திருந்தது எல்லோரும் அவரை அப்படியே அழைத்து வந்தார்கள் ஆனால் என் சமஸ்கிருத அறிவின் முன்னேற்றம் குறிப்பிடத்தக்கதாக இல்லை நான் வறண்ட இலக்கணத்தை விட்டு யோக முறையைப் பற்றியும் லாகிரி மகாசயரை பற்றியும் பேச ஒவ்வொரு வாய்ப்பையும் தேடியவாறு இருந்தேன் ஒருநாள் என் ஆசிரியர் அவரது குருவுடன் கழித்த தன் சொந்த வாழ்க்கையைப் பற்றி கூறி அருளினார் நான் பத்து வருடங்கள் லாகிரி மகாசயருடன் இருக்கும் அபூர்வமான பேறு பெற்றேன் வாரணாசியில் இருந்த அவரது வீடுதான் நான் இரவு நேரங்களில் யாத்திரை செய்யும் புனித ஸ்தலமாகும் குரு எப்பொழுதும் முதல் மாடியில் முன்னால் உள்ள சிறு தாழ்வாரத்திலேயே இருப்பார் பின் சாய்வு இல்லாத ஒரு மர ஆசனத்தில் அவர் பத்மாசனத்தில் அமர்ந்திருக்க அவருடைய சீடர்கள் அவரைச் சுற்றி மாலையிட்டது போல் அரைவட்டமாக அமர்ந்திருப்பார்கள் அவரது கண்கள் இறை ஆனந்தத்தில் நர்த்தனம் ஆடியவாறு மின்னும் அவை எப்பொழுதுமே பாதி மூடியவாறு நிரந்தர ஆனந்த நிலையை தன் உள்மனதின் தூரதிருஷ்டியால் ஊடுருவி நோக்கியவாறு இருக்கும் அவர் அதிக நேரம் பேசுவது மிகக் குறை எப்பொழுதாவது அவரது பார்வை உதவி வேண்டி நிற்கும் சீடன் மீது நிலைக்கும் அப்பொழுது ஒளிவெள்ளம் போன்று அவரது ஆறுதல் அளிக்கும் சொற்கள் பொழியத் தொடங்கும் குருதேவரின் பார்வையினால் விவரிக்க முடியாததொரு அமைதி என்னுள் மலரும் ஒரு தெய்வீக தாமரையிலிருந்து வெளிப்படுவது போல் அவரிடமிருந்து பரவும் நறுமணத்தில் நான் மூழ்கி விடுவேன் நாட்கணக்கில் ஒரு வார்த்தைக்கூட பேசாமல் அவருடன் இருந்த அனுபவம் என்னை முழுதுமே மாற்றியது மனதை ஒருமுகப்படுத்துவதில் கட்புலனாகாத தடையேதும் ஏற்பட்டால் நான் குருதேவரின் திருவடிகளில் தியானம் செய்வேன் அப்பொழுது மிகுந்த நுட்பமான நிலைகள் என் பிடிக்குள் சுலபமாக அடங்கிவிடும் அம்மாதிரியான அனுபவங்கள் மேல்நிலை அடையாத ஆசிரியர்கள் முன்னிலையில் கிடைத்ததில்லை குருதேவர் ஒரு நடமாடும் தேவாலயமாகவே விளங்கினார் அதன் இரகசியக் கதவுகள் பக்தியின் மூலமாக எல்லா சீடர்களுக்கும் திறந்தே இருக்கும் லாகிரி மகாசயர் சாஸ்திரங்களை வெறும் நூலறிவால் விளக்கிக் கூறுபவர் அல்ல எவ்வித முயற்சியுமின்றி அவர் தெய்வீக நூலகத்தில் ஆழ்ந்து விடுவார் அவருடைய எல்லாம் அறியும் ஞான ஊற்றிலிருந்து சொற்குமிழிகளும் எண்ணத் தூறல்களும் பொங்கி வழியும் பன்னெடுங்காலமாக வேதங்களில் மறைந்து கிடந்த ஆழ்ந்த தத்துவ விஞ்ஞானத்தை திறந்து வெளிக்கொணரக்கூடிய ஆச்சரியமான திறவுகோல் அவரிடம் இருந்தது புராதன நூல்களில் குறிப்பிடப்பட்ட பலவித உணர்வு நிலைகளை விளக்குமாறு அவரிடம் வேண்டினால் அவர் புன்மருவலுடன் சம்மதிப்பார் நான் அந்த நிலைகளை அனுபவித்து அங்கு என்ன உணர்கிறேன் என்பதை உனக்கு உடனே கூறுகிறேன் எனவே வெறும் நூல்களை மட்டும் உருப்போட்டு சொந்த அனுபவம் ஏதுமின்றி போதிக்கும் ஆசிரியர்களிடமிருந்து அவர் முற்றிலும் வேறுபட்டவராவார் அப்புனித பாக்களின் பொருள் உன் மனதில் எப்படி தோன்றுகிறதோ அப்படியே விளக்கிக் கூறு என்று தன் அருகில் அமர்ந்திருக்கும் சீடரிடம் என்றும் அதிகம் பேசாத குருநாதர் கூறுவார் நீ சரியான விளக்கம் தருமாறு நான் உன் எண்ணங்களுக்கு வழிகாட்டுகிறேன் இவ்வாறு லாகிரி மகாசயரின் அனுபூதிகள் பல சீடர்களால் விரிவான விளக்கங்களுடன் குறிக்கப்பட்டுள்ளன குருதேவர் என்றும் எதையும் குருட்டுத்தனமாக நம்பும்படி உபதேசித்ததில்லை வார்த்தைகள் வெறும் மேலுரைகள்தான் தியானத்தில் கிடைக்கும் ஆனந்தமான தொடர்பு மூலம் கடவுளின் இருப்பை நீ மெய்யாக அறிவாய் என்பார் அவர் சீடரின் சிக்கல் எதுவாயிருந்தாலும் சரி குருதேவர் அதனுடைய தீர்விற்கு கிரியா யோகத்தையே சிபாரிசு செய்வார் இவ்வுடலில் நான் இல்லாதபோதும் இந்த யோகத் திறவுகோல் அதன் மகத்துவத்தை இழக்காமல் உன்னை வழி நடத்தும் ஆர்வமூட்டும் கருத்துக்களைப் போன்று இம்முறையை வெறும் எழுத்திலும் புத்தக அமைப்பிலும் வரையறை செய்து மறந்துவிட முடியாது கெரியாவின் மூலம் விடுதலைப் பாதையில் தொடர்ந்து இடைவிடாமல் செல் அதன் சக்தி பயிற்சியில்தான் உள்ளது மனிதனின் எல்லையற்ற பரம்பொருளைத் தேடுதலில் தன் சொந்த முயற்சியின் மூலம் அடையக்கூடிய ஆற்றல் மிக்க உபாயங்களில் கிரியாதான் மேன்மையானது என நானும் கருதுகிறேன் கிரியாவின் மூலமாக எல்லா மனிதர்களிலும் மறைந்திருக்கும் சர்வவல்லமை பெற்ற இறைவன் லாகிரி மகாசையர் உருவத்திலும் அவருடைய பல சீடர்கள் உருவத்திலும் எல்லோருக்கும் புலப்படும்படி அவதரித்திருக்கிறார் என்று கேவலானந்தர் மனப்பூர்வமான சான்றிதழ் கொடுத்தார் கேவலானந்தருக்கு எதிரிலேயே ஒரு தெய்வீக அற்புதம் லாகிரி மகாசயரால் நடத்தப்பட்டது மகானான என் ஆசிரியர் ஒருநாள் அதை நினைவு கூர்ந்தார் அவரது கண்கள் எங்கள் முன்னாள் மேஜை மீது இருந்த சமஸ்கிருத புத்தகங்களிலிருந்து விலகி எங்கோ தொலைவில் நிலைத்திருந்தன கண் பார்வையற்ற ராமு என்ற ஒரு சீடன் மீது எனக்கு தீவிரமான இரக்கம் உண்டாயிற்று தன்னுள் தெய்வீகம் முழுமையாக பிரகாசிக்கும் நம் குருவிற்கு விசுவாசத்துடன் தொண்டு செய்து வரும் அவனுடைய கண்கள் ஒளி இருக்க வேண்டும் ஒரு நாள் காலை நான் ராமுவுடன் பேச விழைந்தேன் ஆனால் அவன் பொறுமையுடன் மணிக்கணக்காக குருதேவருக்கு பனை ஓலை விசிறியால் விசிறியபடி இருந்தான் கடைசியில் அந்த பக்தன் அவ்வரையை விட்டு அகன்றதும் நான் அவனைத் தொடர்ந்தேன் ராமு நீ பார்வை எவ்வளவு காலமாயிற்று ஐயா பிறப்பிலிருந்தே என் கண்கள் சூரிய ஒளியின் ஒரு கூட காணும் பேறு பெறவில்லை சக்தி வாய்ந்த நம் குரு உனக்கு உதவ முடியும் தயவு செய்து அவரிடம் வேண்டிக் கொள் மறுநாள் ராமு மிகுந்த தயக்கத்துடன் லாகிரி மகாசயரை அணுகினான் அந்த சீடன் தன்னுள் நிறைந்த ஆன்மீகச் செல்வத்துடன் உடற்செல்வமும் வேண்டுமெனக் கேட்பதற்கு வெட்கமடைந்தான் குருதேவா பிரபஞ்சத்தை ஒளிபரச் செய்பவன் உங்களுக்குள் இருக்கிறான் அவனது பேரொளியை என் கண்களுக்குள் கொணர்ந்து சூரியனின் சிற்றொளியை நான் காணுமாறு அருள வேண்டும் ராமு என்னை சங்கடத்தில் ஆழ்த்துவதற்காக யாரோ உன்னைத் தூண்டிவிட்டிருக்கிறார்கள் என்னிடம் குணப்படுத்தும் சக்தி இல்லையே ஐயா உங்களுக்குள் உள்ள எல்லையற்ற பரம்பொருளால் நிச்சயம் குணப்படுத்த முடியும் அது உண்மையில் வேறானது ராமு இறைவனுக்கு எல்லையே இல்லை மர்மமான உயிரொளியின் மூலம் விண்மீன்களுக்கும் தசையின் உயிர் செல்களுக்கும் எவர் ஒளியூட்டுகிறாரோ அவர் உன் கண்களில் பார்வையை கட்டாயம் தர முடியும் குருதேவர் ராமுவின் நெற்றியில் இரு புருவங்களுக்கும் மத்தியில் தொட்டார் உன் மனத்தை அவ்விடத்தில் ஒருமுனைப்படுத்தி நிறுத்து நாமத்தை ஏழு நாட்களுக்கு அடிக்கடி உச்சரித்து வா கதிரவனின் பேரொளி உனக்காக சிறப்பாக உதயமாகும் ஆகா ஒரு வாரத்தில் அப்படியே ஆயிற்று முதன் முதலாக ராமு இயற்கையின் அழகிய முகத்தைக் கண்டான் அந்த எல்லாம் அறிந்த குரு தன் சீடன் மற்ற எல்லா மகான்களுக்கும் மேலாக அவன் பூஜித்த ராமனின் நாமத்தை ஜவிக்கும்படி அவனுக்கு சரியாக வழிகாட்டினார் ராமுவின் தெய்வ நம்பிக்கை எனும் நிலம் பக்தியால் நன்கு உழப்பட்டிருந்தது எனவே நிரந்தர நலம் என்னும் குருவின் சக்தி வாய்ந்த விதை துளிர்விட்டு முளைத்தது கேவலானந்தர் ஒரு நொடி மௌனமாக இருந்த பின்னர் தன் குருவின் மகிமையைப் பற்றி மேலும் ஒரு புகழுரை கூறினார் அவர் நிகழ்த்திய அற்புதங்கள் எதிலுமே லாகிரி மகாசயர் தன்னாற்றலினால் செய்ததாக எண்ணும் அகங்கார உணர்விற்கு இடம் கொடுத்ததே இல்லை என்பது மிகத் தெளிவு குணப்படுத்த முதன்மை ஆற்றலிடம் அவர் முழுமையாக சரணடைந்திருந்ததால் அவர் வழியாக பிறர்க்கு அவ்வாற்றலை எளிதில் பாய்ந்தோடச் செய்தார் லாகிரி மகாசையரால் அதிசயத்தக்க வகையில் குணமாகிய கணக்கற்ற உடல்கள் இறுதியில் தகன நெருப்பிற்கு இரையாகின ஆனால் மெளனமாக அவர் எழுப்பிய ஆன்மீக உணர்வுகளும் அவர் உருவாக்கிய தெய்வத்தன்மை பெற்ற சீடர்களுமே அவரது என்றும் அழியாத அற்புதங்கள் நான் சமஸ்கிருத மொழியில் பண்டிதனாகவே இல்லை ஆனால் எனக்கு கேவலானந்தர் அதைவிட மேலான தெய்வீக சொற்றொடரியலைக் கற்பித்தார்